அட்டன் பண்ண வரவங்களுக்கு ஆன ஹோம்ஒர்க். இது வந்து டோட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வரது முன்னாடி எல்லோரும் ஒரு 5 மினிட்ஸ், அப்புறம் வந்து 15 மினிட்ஸ், 5 நிமிஷம், 15 நிமிஷம், ரெண்டு ப்ரெசன்டேஷன் நீங்கள் ரெடியாக வைக்கணும். இந்த ரெண்டு ப்ரெசன்டேஷனும் சான்ஸ் கிடைக்கும்போது நீங்கள் பேசணும். எப்போ என்ன ஏதுன்னு, யாரெல்லாம் அந்த 5 நிமிஷம் ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க, யாரெல்லாம் அந்த 15 நிமிஷம் ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க, ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றே ஒன்று தான் இருக்கும், பட் அது 5 நிமிஷம் சொல்ல தெரியணும், 15 நிமிஷம் சொல்ல தெரியணும். 5 நிமிஷம் அப்படின்னா 5 நிமிஷம், 5.2 கிடையாது, ஓகே. அதே மாதிரி 4.5 கிடையாது. குறைய முடிச்சாலும் ஓகே, பட் அட்லீஸ்ட் கூட முடிக்கக்கூடாது, பிகாஸ் மற்றவங்க ஷெட்யூலில் நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு 10 நமக்கு டைம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மற்றவங்க சாப்பிடக்கூடாது, நமக்குள்ளே கொடுத்த டைம் நம்ம விட்டு நம்ம பண்ணணும், சரியா? ஸோ ரெண்டு தடவையான ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இதில் நீங்கள் பிபிடி யூஸ் பண்ணலாம், அல்லது வெறும் பேப்பர் எழுதி வச்சுட்டு நீங்கள் பேசலாம். அந்த விஷயம் இது வந்து நம்ம நம்ம ட்ரைனிங்ஸ் எல்லாம் 8.00 ஸ்டார்ட் ஆகிரும், பிகாஸ் நிறைய பேர் நிறைய பிபிடி நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுவாங்க. இதில் எல்லோரும் பண்ண வேண்டியதில்லை, யாருக்கு பேர் கொடுத்துருக்கீங்களோ யார் ட்ரை பண்ணவும் கொடுக்கலாம், பட் முதலே பேர் கொடுத்துருங்க. இந்த ஹோம்ஒர்க் வந்த உடனே ஹோம்ஒர்க் கொடுங்க, பிகாஸ் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் ஷெட்யூல்ஸில் யார் வர முடியலையோ, நீங்கள் லேட்டாக பேர் கொடுத்தீங்கன்னா லேட்டாக வந்து உங்களை அக்செப்ட் பண்ண முடியாது, ஏன்னா டைம் கிடையாது. நம்ம ஒரு வாரம் ட்ரைனிங் கிடையாது, 2 நாள் ட்ரைனிங் தான். அதில் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ஸ்டேஜில் வந்து எல்லோரும் மட்டுக்கும் ப்ரெசென்ட் கொடுக்கறதுக்கு 5 நிமிஷம் இருக்கும். ஸோ அந்த 5 நிமிஷம் ப்ரெசன்டேஷன், 15 நிமிஷம் ப்ரெசன்டேஷன் ரெண்டையும் ரெடியாகுங்க. யார் ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்களோ முதல்ல பேர் கொடுத்துருங்க, எஸ் நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கேன் செமினாரில் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான விஷயம், யார் உங்கள் கம்பெனி பற்றியும் ப்ராடக்ட் பற்றியும் இந்த ப்ரெசன்டேஷனில் இருக்காது, எல்லாருக்கும் நல்லா தெரியும். இட்ஸ் வில் பி டோட்டல் டோட்டல் நம்ம ட்ரைனிங்கை பற்றி இருக்கும், ட்ரைனிங்கோட டெவலப்மெண்ட் பற்றி இருக்கும், சரியா? ப்ராடக்ட்டும் கம்பெனி பற்றி இல்லாமல் நீங்கள் என்ன ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். 8.00 ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும், அதுமாதிரி நைட்டு 8:00 வரைக்கும் இருக்கும், சரியா? இதில் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், வெறும் லெக்சர் மட்டும் இருக்காது. எல்லோரும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஏதாவது சொல்லுதீங்க அப்படின்னா அதுக்கு சரியான எக்ஸாம்பிளோட அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறத அவங்க ஃபீல் பண்ணணும், அவங்க வந்து ஷாக் ஆகணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களால பண்ண முடியுமா பண்ணுங்கள். எவ்வளோ வந்து மக்களுக்கு ஷாக் கொடுக்க முடியும் அதை ஃபீல் பண்ண வைக்க முடியாது. டைம் பாஸ் பண்ணதுக்கு பண்ணாதீங்க, கொடுத்த டயத்தில் கரெக்டாக முடியுங்க. அந்த 5 நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் இம்பேக்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு வந்து அவார்டு உண்டு. எத்தனை பேர் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அங்கே அவார்டு உண்டு. இந்த பெஸ்ட்டாக பண்ணுறவங்கள யார் முடிவு பண்ணுவா? நீங்கள் தான் முடிவு பண்ணுங்க. ஃபுல் பப்ளிக் வந்து மார்க்ஸ் போடுவாங்க, அதில் யார் யாருக்கு பெஸ்ட் அவார்டு கொடுத்துருவாங்களோ அவங்களுக்கு பெஸ்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்க்குள்ள அவார்டு கிடைக்கும். ஆப்வியஸ்லி அவங்க வந்து குவாலிஃபைட் ஆகிடுவாங்க ட்ரைனிங்ஸ் கொடுக்கறதுக்கு, ரைட்டா? ஸோ 5 மினிட்ஸ் ப்ரெசன்டேஷன், 15 நிமிஷம் ப்ரெசன்டேஷன், ப்ரெசன்ட்னா ட்ரைனிங் கொடுக்கணும். 5 நிமிஷம் ட்ரைனிங், 15 நிமிஷம் ட்ரைனிங், எவ்வளோ இம்பாக்டாக கொடுக்க முடியுமோ கொடுங்க. பிபிடி ப்ரிப்பேர் பண்ணுவா, பிபிடி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெறும் பேப்பர் எழுதி வச்சு பேசணுமா பேசுங்க. யாருக்கு முதல்ல பேசுகிறீங்களோ முதல்லே ஆடு கொடுத்துருங்க, முதல்லே வந்து பேர் கொடுத்துருங்க. ஏன்னா முதல்ல வந்தவங்க பேர் மட்டும்தான் எழுத முடியும், பின்னாடி வந்தவங்க எல்லாரையும் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியாது. நீங்கள் தனித்தனியாக தான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதேமாதிரி இந்த மார்க்ஸு பெஸ்ட் ப்ரெசன்டேஜ் யாருன்னா மக்கள் கொடுப்பாங்க, என்னோட தான் இருக்கும் பட் மக்கள் இருப்பாங்க. 8.00 ஸ்டார்ட் ஆகும். இந்த இந்த ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டாம், ஓகே? இந்த ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டாம், பட் யாருக்காவது நான் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் அனுப்புங்க, நானும் ஒரு தடவை பார்க்குறேன், என்னெல்லாம் முடிஞ்சாலும் நான் பார்க்குறேன். இந்த ட்ரைனிங் 5 மினிட்ஸ் ட்ரைனிங், என்ன டாபிக் பேச போகிறீங்க எப்படி பேசுவாங்க அனுப்புங்கள். பட் இது ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் அங்கே தான் பண்ணணும். இது ரெண்டு வகையாக இருக்கும், ஒன்று நீங்கள் வந்து வந்த அன்னைக்கு நீங்கள் கொடுக்குறது, அப்புறம் ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம எப்படி பண்ணணும், அதுக்கு மசாலா சேர்த்து எப்படி அதில் உள்ள என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண ஒரு விஷயத்தை முதல்ல, அப்புறம் நம்ம ட்ரைனிங் ட்ரைனிங் படித்ததுக்கப்புறம் அந்த ப்ரெசன்டேஷன், இப்படி ரெண்டு வகையாக நம்ம வந்து இதை கொடுப்போம், ஓகேவா? ஸோ திஸ் அ பாயிண்ட், ஹோம்ஒர்க்கு யார் யார் பண்ணணும் முதலே அலர்ட் பண்ணிடுதான், எல்லாம் ரெடியாகவும் முதலே அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அட்வான்ஸாக உங்கள் பேர் சொல்லிடுங்க, நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கேன் அப்படின்னு, ரைட்? 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ்.